தமிழில் ரொம்ப ஃபேமஸான நடிகைகளில் ஒருத்தங்களாக இருந்தவங்க தான் இலியானா. இவங்க தமிழில் ஒரு சில படங்கள்லையும் ஹிந்தியில் பல படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போது இவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகை இலியானா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில படங்கள்லேயே நடிச்சிருந்தாலும் தமிழில் தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன்பேஸையே வச்சுருந்தாங்கன்னு சொல்லணும். அதுவும் தளபதி விஜய் கூட நண்பன் படத்தில் இவங்க ஆடின ஒல்லிபள்ளி சாங் ரொம்பவே இவங்களை ஃபேமஸ் ஆக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். நண்பனுக்கப்புறம் இவங்க பெருசாக தமிழ் படங்கள்ல எதையும் நடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஹிந்தியில் போய் ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தாங்க. இது கிடைப்பட்ட நேரத்தில் இவங்க ஒருத்தரை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கூட இவங்க கொஞ்சம் உடல் எடை போட்டிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதை பார்த்த ரசிகர்கள் ஒல்லிபள்ளி இலியானா இப்படி குண்டாயிட்டாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த நிலையில் ரீசெண்டாக இலியானா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் தன்னோட காதலரை பிரேக்கப் பண்ணதை பற்றி சில விஷயங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. முடிஞ்சு போன விஷயத்தை கிளறதுல எந்தவித பயனும் இல்லை. இது மூலமாக நான் மிகப்பெரிய படத்தை கற்றுக்கிட்டேன். என் லைஃப்பில் என்னைய பார்த்துக்க என்னால் மட்டும்தான் முடியுங்கிறது தான் அது. போன வருஷம் ஃபுல்லாக நான் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். எனக்கு பாடி டிஸ்ட்ரோஃபியா டிஸார்டர் அப்படிங்கிற மென்டல் இலினஸ் இருந்தது. அதனால் வருஷம் ஃபுல்லாக நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். டெய்லியும் 12 மாத்திரை கிட்ட சாப்பிட வேண்டியதாக இருந்தது. டெய்லி எந்த வாரமாக இருந்தாலும் டெஸ்ட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறோம். அதனால் நான் எந்த படங்கள்லையும் நடிக்கலை. அதனாலேயே என்னோடய உடல் எடை கணிசமான அளவு குறைஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். இனி பட வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக அதில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.